வணக்கம் நேயர்களே. ஆன்மீக சங்கதிகள் இப்படி நினைக்கும்போது நம்மிடையே புழக்கத்தில் இருக்கிற ஒரு பழமொழி நினைவுக்கு வருகிறது. கல்லை கண்டால் நாயை காணோம், நாயை கண்டால் கல்லை காணோம். இதற்கு வழக்கமாக நாம் எல்லாம் என்ன விளக்கம் தருகிறோம்? இரண்டு பொருட்கள், அந்த இரண்டு பொருட்களில் ஒன்றை தேடும்போது அதன் தொடர்புடைய இன்னொன்று கிடைப்பதில்லை. நாயை அடிப்பதற்கு கல்லை தேடுகிறோம், நாய் வந்துவிட்டது, அந்த கல் கிடைக்கவில்லை. சுற்றுமுற்றும் தேடி கல்லை எடுக்கும்போது நாய் காணாமல் போய்விட்டது, அடிப்பதற்கு நாய் அங்கே இல்லை. இப்படித்தானே இதற்கெல்லாம் விளக்கம் சொல்கிறோம். இறைவனுடைய வாகனங்களாக விலங்குகளை வைத்த ஒரு தேசத்தில் நாயை அடிக்க வேண்டும் என்பதற்காக கல்லை தேடியிருப்பார்களா? ஒவ்வொரு கடவுளுக்கும் எப்படியெல்லாம் வாகனங்கள், அந்த வாகனங்களுக்குள்ளே எப்படியெல்லாம் பொருள்கள். சிவபெருமான் காளை வாகனத்தில் வருகிறார், அம்பாள் சிம்ம வாகினி அல்லது புலி வாகினி, முருகனுக்கோ மயில் வாகனம், விநாயக பெருமானுக்கோ மூஞ்சுரு வாகனம், மகாவிஷ்ணு கருடன் மீது ஆரோகணித்து வருகிறார். இப்படியெல்லாம் விதவிதமாக வாகனங்கள். பிரம்மாவும் சரஸ்வதியும் அன்னப்பறவை மீது வருவார்கள். மகாலட்சுமி உலூகம் என்கிற ஆந்தை மீது வருவாள். யமன் ஒரு எருமை மாட்டின் மீது வருவான். மன்மதன் கிளியை வாகனமாக கொண்டவன். மொத்தத்தில் பார்த்தால் இந்த உலகத்தில் நம்மை சுற்றியிருக்கிற பல வகையான விலங்குகளும் பறவைகளும் கடவுளர்க்கு வாகனங்கள். இந்த வாகனங்களுக்கு காரணங்கள் இல்லாமல் இல்லை. காப்பாற்றுகிற கடவுளான மகாவிஷ்ணு வேகமாக வர வேண்டும், எனவேதான் கருடன் மீது ஆரோகணித்து வருகிறார். வலிமையோடு வேகமாக பறந்து வரக்கூடிய பறவை என்பது மாத்திரம் அல்ல, வெகு தொலைவில் இருப்பதை கூட மிக துல்லியமாக அது பார்த்துவிடும் என்றால், வெகு தொலைவில் ஏதாவது ஒரு பக்தருக்கு துயர் என்றால் அந்த துயரத்தை துல்லியமாக பார்த்துவிட்டு காக்கின்ற கடவுள் உடனடியாக ஓடோடி வருவார். எப்போதெல்லாம் அதர்மம் நடக்கிறதோ அந்த அதர்மத்தை அழிப்பதற்கு வருகிற அம்பாள் சிங்கம் அல்லது புலியின் மீது வருகிறாள். அந்த அதர்மத்தை சிங்கமும் புலியும் வெட்டி கிழித்துவிடும் என்பதை காட்டுவதற்காக. இப்படி ஒவ்வொன்றுக்கும் காரணங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். அறிவில் அதிபதியாக நிற்கிற விநாயக கடவுள், அந்த அறிவு சின்னஞ்சிறிய நுணுக்கமான இடத்திற்கு கூட பாய்ந்துவிடும் என்பதை காட்டுவதற்காக இண்டு இடுக்குகளுக்கு போகிற மூஞ்சுற்றின் மீது வருகிறார். முருகப்பெருமான் மயில் மீது வருகிறார். தோகை விரித்து ஆடுகிற அந்த மயிலின் அழகு, அழகனாக இருக்கிற முருகனுக்கு அதுவே வாகனமாகிறது. இந்த வாகனங்கள் என்கிற ஓர் வரிசையை நம்முடைய முன்னோர்கள் காட்டிய போதே நம்மை சுற்றி இருக்கிற உலகத்தை அரவணைத்து நாம் பாதுகாக்க வேண்டும் என்பதையும் நமக்கு சொன்னார்கள். எனவே ஒரு விலங்கை அடிப்பதற்கு கல்லை தேடுகிறோம் என்பது நம்முடைய பழமொழியாக இருப்பதற்கு வாய்ப்பில்லை. நாய் என்று சொல்லுகிறோமே, அந்த நாய் கூட பைரவருக்கு வாகனம். அது மாத்திரமில்லை, நான்கு வேதங்கள், அந்த நான்கு வேதங்களை நான்கு நாய்களாக பிடித்து கொண்டு சிவப்பரம்பொருள் வருகிறார் என்று கூட புராண குறிப்புகள் உண்டு. அப்படியானால் இந்த பழமொழிக்கு என்னதான் காரணம்? கொஞ்சம் திருமூலர் பக்கத்திலே போய் பார்த்தால் இதே விஷயத்தை வேறு ஒரு வகையிலே அவர் பாடுகிறார் என்பதை புரிந்து கொள்ளலாம். மரத்தை மறைத்தது மாமத யானை, மரத்தில் மறைந்தது மாமத யானை, பரத்தை மறைத்தது பார்முதல் பூதம், பரத்தில் மறைந்தது பார்முதல் பூதம். யானை பஞ்சபூதம், இது என்ன?
அங்கே நாய் கல் என்று சொன்னது போல இங்கேயும் அப்படியே வருகிறதே என்று நினைக்க தோன்றுகிறது இல்லையா? ஒரு யானை பொம்மை இருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம். மரத்திலே செய்யப்பட்ட யானை பொம்மை. அந்த யானை பொம்மையை நம்முடைய கையில் கொடுத்தால் பெரியவர்கள், படித்தவர்கள், நிறைய விஷயம் தெரிந்தவர்கள் என்றெல்லாம் இருக்கிற நம்மை போன்றவர்களின் கையில் கொடுத்தால் என்ன செய்வோம்? நம்முடைய படிப்பு, நாம் பெற்ற பலவிதமான அறிவுகள் இவையெல்லாம் சேர்ந்து அந்த பொம்மையை இப்படியும் அப்படியும் கையிலே எடுத்து எடை போட்டு, இது என்ன மரம், இது ரோஸ்வுட்டா, இது தேக்கு மரமா, இது எப்படிப்பட்ட மரம், இதனுடைய விலை என்ன என்றெல்லாம் எண்ணுவோம், விசாரிப்போம். ஆனால் இதே பொம்மையை ஒரு குழந்தை இடத்தில் கொடுத்தால் அந்த குழந்தை என்ன செய்யும்? ஹை யானை என்று அந்த யானையை அப்படி கட்டி இழுக்கும், அல்லது நான் யானை மீது உட்காரட்டுமா என்று அந்த பொம்மை மீது அப்படி காலை போட்டு விளையாடும். அந்த குழந்தையை பொறுத்தவரைக்கும் அது யானைதான், பொம்மை இல்லை. அந்த யானையில் இருக்கிற மரம் அந்த குழந்தைக்கு முக்கியமில்லை, அந்த குழந்தைக்கு அதுதான் யானை. ஆனால் நம்முடைய அறிவுக்கு அது யானை இல்லை, மரத்தால் செய்த பொம்மை. நம்மை பொறுத்தவரைக்கும் மரம் முக்கியமாக தெரிகிறது, அந்த குழந்தையை பொறுத்தவரைக்கும் யானை முக்கியமாக தெரிகிறது. மரத்தை மறைத்தது மாமத யானை. அந்த குழந்தையை பொறுத்தவரைக்கும் மரத்தை அந்த யானை என்கிற வடிவம் மறைத்துவிட்டது. நமக்கோ மரத்தில் மறைந்தது மாமத யானை. நமக்கு யானை தெரியவில்லை, மரம் என்கிற அதனுடைய கட்டுமானம் மட்டும்தான் தெரிகிறது. அதே போலத்தான் இந்த உலகத்தில் எல்லாம் பரம்பொருள். வார்த்தை சொல்கிறது எல்லாம் அந்தர்யாமியாக இருக்கிற தெய்வம் என்று. ஆனால் ஒவ்வொரு பொருளையும் எடுத்து பார்க்கும்போது இந்த பொருளுக்குள் தெய்வம் என்றா நினைக்கிறோம், இல்லையே? பரத்தில் மறைந்தது பார்முதல் பூதம். பரத்தை மறைத்தது பார்முதல் பூதம். நம்மை பொறுத்தவரைக்கும் பரம்பொருளை மறைத்துவிட்டு நமக்கு பூமி தெரிகிறது, தண்ணீர் தெரிகிறது, வானம் தெரிகிறது, காற்று தெரிகிறது. ஆனால் உள்ளத்திலே அன்பும் உள்ளத்திலே பக்தியும் இருப்பவர்களுக்கு இது வெறும் பூமியாக, வெறும் காற்றாக, வெறும் நீராக தெரியாது. இவை எல்லாமே அந்த பரம்பொருளாக தெரியும். கல்லிலே நாய் பொம்மையை செய்து வைத்திருந்தால் சிலருக்கு அது கல்லாக தெரியும், சிலருக்கு அது நாயாக தெரியும். கல்லை கண்டால் அதற்குள்ளே இருக்கிற நாய் தெரியாது, நாய் என்று பார்த்தால் அது கல்லால் ஆனது என்பது புரியாது. இதைத்தான் ஒரு திரைப்பட பாடலிலே கூட சொன்னார்கள், கண்ணிலே அன்பிருந்தால் கல்லிலே தெய்வம் வரும். அதை கல் என்று பார்க்கக்கூடியவர்களுக்கு அது வெறும் கல்தான், ஆனால் உள்ளத்தில் அன்போடு பார்க்கக்கூடியவர்களுக்கு அதுவே தெய்வமாக தெரியும். அண்டத்தில் எல்லா இடத்திலேயும் அந்தர்யாமியாக இருக்கிற இறைவனை உணர்வதுதான் ஆன்மீகம். அந்த ஆன்மீக பாதையில் நாமும் நடக்கலாம். வாருங்கள்.